நம்ம இந்த வீடியோவில் தொட்டிகளில் பைகள்லாம் வந்து நம்ம செடிகள் வச்சுருப்போம். அதை உரம் போட்டு எப்படி நம்ம செடிகளை வந்து எப்பவுமே பசுமையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டங்களில் இடவசதி இல்லாததுனால நம்ம செடிகள்லாம் பார்த்திங்கன்னா தொட்டிகளில் பைகளில் கவரில் இந்த மாதிரிலாம் தான் வச்சுருப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம நர்சரியில் வந்து பூச்செடிகள்லாம் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வந்து பூத்து குலுங்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வந்து கொட்டி ஒரு மாதிரி வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். அடுத்தடுத்த பூக்கள் வர நிறைய வந்து டைம் எடுக்கும். இதெல்லாம் எதனாலன்னு பார்த்திங்கன்னா நர்சரியில் இருக்க செடிகளுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே உரம் போட்டு தான் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வர பூச்செடிகள்லேயும் வந்து உரம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வந்தால் பூக்கள் வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும். வீட்டு தோட்டத்தில் இருக்க தொட்டிகள் பைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து உரம் போட்டு தான் நம்ம செடிகள் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடிகள்லாம் வந்து வச்சுருப்போம். அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் தான் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். உரம் கொடுத்தோம்னா வந்து எப்போவுமே வந்து செழிப்பாக பசுமையாக வந்து வளர ஆரம்பிக்கும். வீட்டு தோட்டங்களில் பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து செடிகள் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து குறுகிய கால பேர், அதாவது முள்ளங்கி, கொத்தமல்லி, கீரை, இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நம்ம விதைச்சிட்டோம்னா திரும்பவும் அந்த மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா 4 வாரத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும். அப்போ அந்த மண்ணை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம தொட்டிகளில் இருக்க செடிகளுக்கு வந்து உரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பச்சை சாணி, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து கொண்டு வந்திருந்தோம். இது வந்து எல்லாமே மொத்தமாக போட்டு மக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்த மாட்டு சாணத்து கூட சேர்த்து இலை சருகுகள், காய்கறி கழிவுகள், வேர்க்கடலை தோல் அதெல்லாமே சேர்த்து நம்ம மக்க வைக்க போகிறோம். மக்கின வேர்க்கடலை தோல்லாம் போட்டிங்கன்னா நல்லா செடி வளரும். இந்த மாதிரி மக்கிற குப்பைகள், மாட்டுச்சாணம் எல்லாம் வந்து சேர்ந்து கலந்து வச்சிங்கன்னா நல்லா ஒரு 4 மாதத்தில், அதாவது 120 நாட்களில் வந்து நமக்கு நல்லா மக்கிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு, நல்லா மக்கிருக்கு. அந்த இலை சருகுகள், காய்கறி கழிவுகள் எல்லாம் போட்டதுனால நமக்கு நல்ல ஒரு உரமாக வந்து இது கிடச்சிருக்கு. இந்த உரத்தை வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்க மண்ணு கூட கலந்து நம்ம செடிகளுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வச்சுருந்தோம். இதை வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு, அதனால் இந்த மண்ணை வந்து நம்ம வேஸ்ட்டாக போடாமல் இந்த மண்ணையே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி உரம் கலந்து நம்ம இதே தொட்டிகளில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம பக்கெட்டில் எடுத்த உரத்தை வந்து ஏற்கனவே நம்ம வச்சுருக்க மண்ணு கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த உரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மண்ணு கூட சேர்த்து நம்ம கலந்து செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற மண்ணை வச்சு நம்ம உரங்கள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்பப்போ வந்து கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தொட்டியில் வந்து இந்த மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி நம்ம அடுத்த விதைப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா தொட்டிகள் பைகள் கவரில் எல்லாம் வந்து நம்ம மண்ணை ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வந்து ஒரு சில செடிகள் வந்து தொட்டியில் வளர்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி, ரோஜாப்பூ செடி, மல்லிகை செடி, செம்பருத்தி செடி, இதெல்லாம் வந்து நம்ம தொட்டியில் வளர்ப்போம். இதை வந்து நம்ம பிடுங்கிட்டு திரும்பவும் மண்ணெல்லாம் கொட்டிட்டு திரும்பியும் நட்டு வைக்க முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த தொட்டிகள்லேயே வந்து மண்ணை நல்லா ஆழமாக வேர் தெரிகிற வரைக்கும் நம்ம சுற்றி தோண்டி எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க மண்ணு கூட வந்து உரம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா தொட்டிகள்லேயும் வந்து நம்ம உரம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தரையில் இருக்க செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா தோண்டிட்டு மண் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உரம் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டு செடிகள்லாம் வந்து எப்பவுமே பசுமையாக செழிப்பாக இருக்கும். இதே மாதிரி மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மண் வந்து இறுகலாயிரும். அந்த டைமில் வந்து நம்ம மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டு உரம் கலந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். நம்ம வீட்டு செடிகளை பராமரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 3 விஷயம் பண்ணணும். ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிகளில் நல்ல ஒரு வடிகால் வசதி இருக்கணும். செகண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பூச்சிகள் வராமல் வந்து நம்ம செடிகளை பாதுகாக்கணும். 3வது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உரம் வந்து அப்பப்போ நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி வந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அறுவடையை வந்து நம்மளால் பண்ண முடியும். லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம வந்து பயோஎன்சிம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பயோஎன்சிம் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து வீடியோ இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து செடிகளுக்கு எப்படி முறையாக தெளிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் இன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.